ஹாய் வணக்கம் வேர்ல்ட் கப் கிரிக்கெட் தொடரில் இந்தியா ஆஸ்திரேலியா கூட வர அக்டோபர் எட்டாம் தேதி மோத போறாங்க இந்த நிலையில இந்தியாவின் தலைமை பயிற்சியாளரான ராகுல் டிராவிட் பிரஸ் மீட் பண்ணி என்ன சொன்னாருன்னா ஓடியை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கிற சூழ்நிலையில எவ்வளவு ரன்ஸ் எடுத்தா வின் பண்ண முடியும்னு நம்மளால உறுதியா சொல்ல முடியாது வேர்ல்ட் கப்ல பொதுவா ஒவ்வொரு மேட்சும் ஒவ்வொரு கிரவுண்ட்ல நடக்கிறதுனால எல்லா கிரவுண்ட்ஸோட பிச்சும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல சிவப்பு மண் கருப்பு மண் வேறுபட்டு இருக்கு ஒவ்வொரு கிரவுண்டுக்கும் ஒவ்வொரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கு டெல்லி பெங்களூர் கிரவுண்டை விட சென்னை சேப்பா கிரவுண்ட் அளவுல பெருசு இதனால வேர்ல்ட் கப்பை பொறுத்த வரைக்கும் கிரவுண்டோட சிச்சுவேஷன் மேட்சோட சிச்சுவேஷனை பொறுத்து தான் மேட்சை பிளான் பண்ணி முடியும் சுப்மன் முடியும்ி பத்தி அவர் என்ன சொன்னாருன்னா சுப்மன் கிளோட ஹெல்த் கண்டிஷன்ஸ் டாக்டர் தொடர்ந்து கண்காணிச்சிட்டே இருக்காங்க மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பொறுத்து இருந்து பார்க்கலாம்னு சொல்லியிருந்தாரு சூரியகுமார் யாதவ் பத்தி என்ன சொன்னாருன்னா சூரியகுமார் யாதவ் நல்ல பேட்டர் அவர் மேல எங்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு அவர் ரெண்டு மூணு மேட்ச் சரியா விளையாடாததுனால அவரை நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது டி டுவெண்டியை பொறுத்த வரைக்கும் அவர் பெரிய ஜாம்பவான்னு எல்லாருக்குமே தெரியும் பட் ஓடியை அப்படி கிடையாது அதனால ஓடியை எந்த இடத்துல எப்படி ஆடணும்னு ஆலோசனை மற்றும் நம்பிக்கையை அழிச்சிட்டு இருக்கோம் இதுக்காக சூரியகுமார் யாதவும் கடுமையாக உழைச்சிட்டு இருக்காருன்னு சொன்னாரு மேலும் இந்த வேர்ல்ட் கப்பை பொறுத்த வரைக்கும் மிடில் ஓவர்ஸ் ரொம்ப முக்கியமானதுனால பேட்டிங் மற்றும் போலிங்ல அதிகப்படியான கவனத்தை நாங்கள் செலுத்துவோம் ராகுல் டிராவிட்